அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். பரத்தில் இருந்து ஜெயத்தை அருளுகிற தேவன் கண்ணீரையெல்லாம் குடைக்கும் முடிக்கும் இப்பொழுது உங்கள் அருகில் வருகிற வாழ்வை ஜெயம் உள்ளதாய் மாற்றும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்று நாம் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:1. இந்த வசனம் பின்வருமாறு கூறுகிறது: கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை செய்யும் பணியை நிறைவேற்றும்படிக்கு இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார். இருதயத்தின் காயங்களை கட்டும் தேவன் என்கிற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க போகிறோம். மனிதனுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது: ஒரு மனிதன் தன் முகத்தை தண்ணீரில் பார்ப்பானேயானால் அவனுடைய முகத்திற்கு ஒத்த ஒரு முகம் அந்த தண்ணீரில் தோற்றமளிப்பது போல, மனிதனுடைய இருதயத்திலும் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியும் ஆண்டவராகிய தேவன் தமது சாயலாய் சிருஷ்டித்த மனிதனாகிய ஆதாமை குறித்து அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்ததை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டு போய் அமரும்படி செய்து அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனி மரங்களின் இருந்து தோன்றும் கனிகளை புசியுங்கள், உண்டு மகிழுங்கள், நான் உங்களுக்கு காண்பிக்கிற இந்த நன்மை தீமை என்னது என்பதை அறியும்படிக்கான இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கவே வேண்டாம் என்று சொன்னார். ஆகிலும் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதே காரியத்தை செய்யும்படிக்கு சர்ப்பம் ஏவாளோடு சம்பாஷித்து அவளை ஏமாற்றியது. ஏவாள் தான் அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தலைவனாகிய தன் கணவனும் புசிக்கும்படிக்கு அவனுக்கும் கொண்டு போய் கொடுத்தான். எப்பொழுது கீழ்ப்படியாமை என்கிற பாவம், தேவனுடைய கட்டளையை மீறுதல் என்கிற பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததோ அன்றே அவர்கள் தேவ மகிமை இழந்தார்கள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமை இழந்தார்கள். பாவத்தினால் உண்டாகிற பயம் அவர்களை வந்து தாக்கியது. ஆதியாகமம் 3:15 அப்படி சொல்லுகிறது: பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயத்தை உண்டாக்குகிறது. எனவே இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையில் அன்றாடம் மனிதனோடு பேசும்படிக்கு அளவுலாவும்படிக்கு ஏதேன் தோட்டத்திற்கு வரும் தேவன் வழக்கம்போல் தன்னுடைய நேரத்தில் தோட்டத்திற்கு வந்தார். அனுதினமும் அவரை வரவேற்ற ஆதாம் தம்பதியரை அன்று காணோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை கூப்பிட்டார். அவன் சொன்னான், நான் பயந்து, நான் நிர்வாணியாயிருக்கிறபடியா நான் பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். பாவம் கொடுமையானது. பாவம் மனிதனை தேவனை விட்டு விலகி இருக்கும்படி செய்கிறது. பாவம் மனிதனை பயத்திற்குள் தள்ளுகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் மனிதன் பயத்தோடு வாழும்படிக்கு அவனை சிருஷ்டிக்கவில்லை. அவன் வாழ்நாள் எல்லாம் பரவசத்தோடு வாழும்படிக்கு, தேவனோடு அணுதினமும் உறவாடி கொண்டிருக்கும்படிக்கு மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனோ
அநேக உபாய தந்திரங்களை தேடி தேவன் கொடுத்த மகிமையை இழந்து உலகத்தில் பயத்தினால் நடுக்கத்தினால் தன்னை மறைத்து கொண்டு ஒளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மனுக்குலத்தின் இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 6:5, ஆதியாகமம் 8:21, இந்த இரு வசனங்கள் சொல்லுகின்றன, மனிதனுடைய இருதயம் என்றைக்கும் பொல்லாதவைகளே என்று. அவன் இருதயத்தின் நினைவு என்றைக்கும் பொல்லாதவையே. எனவே நான் மனிதனை சிருஷ்டித்ததற்காக பரிதாபப்படுகிறேன் என்று தேவன் சொன்னான். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்த நாட்களில் பின்வருமாறு சில காரியங்களை சொன்னார். மத்தேயு 15:19 மட்டுமல்ல, மார்க்கு 7:21 இந்த இரு வசனங்கள் கூறுகின்றன, மனிதனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், பச்சாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான காம விகாரம், பாவத்தின் இச்சைகள் தோன்றுகின்றன. அது அவனுடைய வாழ்க்கையை முழுவதையும் தீட்டுப்படுத்தி விடுகிறது. மனிதனை தீட்டுப்படுத்தும் கொடிய பாவங்கள், பாவத்தினால் உண்டாகிற சிற்றின்பங்கள், சிற்றின்பங்களை செய்யும்படிக்கு தூண்டும் தீய சிந்தனைகள் மனிதனுடைய இருதயத்திலிருந்தே தோன்றுகிறது. எனவே பொல்லாப்பு நிறைந்த இந்த இருதயம், பொல்லாங்கனால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த இருதயம், எனவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை பொல்லாப்புற கழுவ வேண்டும் என்பதற்காகவே, பாவத்தினால் உண்டாக இருக்கிற காயங்களை ஆற்றுவதற்காகவே மின்னுலக மகிமையை விட்டு இந்த மண்ணுலகில் இயேசு ஏன கோலம் எடுத்து இறங்கி வந்தார். மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இருதயத்தில் இருக்கும் பொல்லாப்புகள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:21-22 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன, சீமோன் என்கிற ஒரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான். தேவனுடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் எங்கும் சிதறி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வரும் பொழுது அப்போஸ்தலர் 8:8 சொல்லுகிறது, சமாரியா தேசத்திலே பட்டணங்கள் எங்கும் சந்தோஷம் உண்டாயிற்று என்று. பரிசுத்த ஆவியானவரால் உண்டான சந்தோஷம், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர்கள் சென்று இயேசுவே மெய்யான தேவன் என்பதை ரூபகாரம் பண்ணி பிரசங்கித்து வந்தார்கள். திரளான மக்கள், துயரப்பட்ட மக்கள் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்தார்கள். அநேகர் தங்களுடைய பாவத்தினால் குத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தை கேட்ட பொழுது பாவ உணர்வடைந்து இயேசுவே மெய்யான தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது சில மக்கள் மீது அப்போஸ்தலர் கரங்களை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். தேவ ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினதை கண்ட செல்வந்தனாகிய சீமோன், தனக்கும் இப்படிப்பட்ட வரம் வேண்டும், தான் யார் யார் மீது கரத்தை வைக்கும் பொழுது அந்த நபர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலரை பார்த்து கேட்டான். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து கேட்டான், ஐயா நான் உங்களுக்கு எவ்வளோ பண வேண்டுமானால் நான் தருகிறேன், எனக்கும் இந்த வரம் வேண்டும், நான் யார் மேல் கை வைக்கிறேனோ அவர்கள் அபிஷேகம் பெற வேண்டும் என்றான். அப்பொழுது பேதுரு விசனத்தோடு பேசினார், பரிசுத்த ஆவியானவரை பணத்திற்கு வாங்க நீ நினைக்கிறாயோ? நீயும் உன் பணமும் உன்னோடு நாசமாய் போக கடவுது. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் சிக்கியிருப்பதாக நான் காண்கிறேன். உன்னுடைய பொல்லாத குணத்தை விட்டு, உன் இருதயத்தில் இருக்கின்ற பொல்லாத எண்ணத்தை விட்டு நீ தேவனிடத்தில் மனம் திரும்பு. அப்பொழுது தேவன் உன் இருதயத்தின் காயங்களை கட்டுவார், உனக்காக மனஸ்தாபப்படுவார் என்று பேதுரு சொன்னார். ஆப்பிரியமானவர்களே, தேவையற்ற ஆசைகள்
தேவையற்ற ஆசைகள் நம் இருதயத்தில் எழுவது சகஜம். ஆனால் அந்த ஆசை நமக்கு வேண்டாம் என்பதே தேவன் நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடம். ஒன்று தீமத்தை 6:10 வாசித்து பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எனவே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற இளைஞனுக்கு எழுதி வைத்தார். ஒரு முறை பிரசித்தி பெற்ற வங்கி ஒன்றில் உயர்ந்த அதிகாரியாய் பணிபுரிந்து வந்த ஒரு பக்திக்குரிய மனிதன். அவர் மிகவும் சீரோடும் சிறப்போடும் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். திடீரென ஒரு நாள் தன் குடும்பத்தில் நன்மையான காரியம் ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்றார். அவருடைய மனைவி அவரோடு கூட போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார்கள். நிகழ்ச்சி வெற்றிகரமாய் மகிழ்ச்சியோடு முடிந்தது. வீடு திரும்பினார்கள். அவருடைய மனைவி அவர்களோடு கூட சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, தேவ பக்தினால் நமக்கு உண்டாகிற மேன்மை என்ன, தேவன் தந்திருக்கிற சிறப்பு என்ன என்பதை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசுவின் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயம் நொறுங்குண்டோரின் காயங்களை கட்டும்படிக்கு வெளிப்பட்ட தெய்வ குமாரனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆசை இச்சைகளினால் பொல்லாத சிந்தனைகளினால் நிரம்பி இருக்கும் இருதயங்களை, கேடுபாடுகளும் திருக்குகளும் நிறைந்திருக்கிற இந்த இருதயங்களை தூய்மைப்படுத்தும்படிக்கே இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் உன்னுடைய ரத்தத்தை சிந்தினீர். நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் பூரிப்பாகும்படிக்கு, ஒவ்வொரு இருதயமும் மகிழும்படிக்கு, இப்பொழுதும் பாவத்தினால் உண்டான சாபங்கள், பாவத்தினால் உண்டான ரோகங்கள், பாவத்தினால் உண்டாகிற சமமான குறைவுகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படிக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒரு விசை கண்ணோக்கி பாருவப்பா. அவருடைய இருதயத்தில் ஒரு மெய்யான சமாதானத்தை சந்தோஷத்தை நிலைப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எங்கள் முகவரி: சகோதரர் ஜான் டேனியல், எல்சடாய் மிஷன், எண் 2, 11 தெரு, அம்பாள் நகர், கீழ்கட்டளை, சென்னை 6001. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456, 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.